நிர்வாக சீர்கேட்டில் சிக்கி தவிக்கிறது. ஒரு யூனிட் மின்சாரம் தமிழ்நாடு அரசு உற்பத்தி செய்யும் பொழுது 3.40 ரூபாய்க்கு செலவாகும் நிலையில் தனியாரிடம் 12 ரூபாய்க்கு மின்சாரம் வாங்குவதில் மிகப்பெரிய ஊழல் நடைபெறுகிறது. தமிழ்நாடு மின்சார எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் சங்கத்தின் மாநில செயலாளர் மயிலாடுதுறையில் நடைபெற்ற சங்க கூட்டத்திற்கு பின் பேட்டி. சொல்வது உண்மை என்றுதான் தெரிய வருகிறது. ஒன்று, மின்சாரத்துறைக்கு என்று ஒரு தனி மந்திரி இருக்கணும், தனி அமைச்சர். அந்த தனி அமைச்சர் இல்லாத நிலையில் இவ்வளவு மிகப்பெரிய ஸ்தாபனத்தை அதற்கான மந்திரி இல்லாமல் நடத்துவது என்பது செய்யவே முடியாத ஒரு காரியம். உடனடியாக முதலமைச்சர் தலையிட்டு ஒரு அமைச்சரை மின்சார வாரியத்திற்கென்று நியமிக்க வேண்டும். ரெண்டு, இப்போது 50,000-60,000 காலி இடங்கள் இருக்குது. களப்பணியில் இருக்கிற காலி இடங்கள் 40,000 காலி இடங்கள் இருக்குது. அடிமட்ட பணி செய்கிறதுக்கே ஆள் இல்லை. இப்போ இயற்கை பேரிடர் காலம் வருது. வடமேற்கு பருவமழை பெய்கிற பொழுது நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் போன்ற டெல்டா மாவட்டங்கள் நிச்சயமாக பாதிக்கப்படும். எந்த முன்னேற்பாடு நடவடிக்கைகளையும் மின்சார வாரிய நிர்வாகம் டெல்டா மாவட்டத்தில் எடுக்கலை. மரத்தை லயனுக்குள்ள மரத்தை வெட்டவே இல்லை. ஆனால் இங்கே 500க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்காங்க, வேலை செய்கிறாங்க. ஆனால் அவர்களை ஒருங்கிணைத்து தினக்கூலி அடிப்படையில் பணியமை அமர்த்தி வேலைக்கு அமர்த்தினால்தான் வருகிற இயற்கை பேரிடர் காலத்தை நம்ம சமாளிக்க முடியும். அதே போல் மின்சார கட்டண உயர்வு என்பது மக்கள்கிட்ட மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது, ஏழை இளைய மக்கள்கிட்ட மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக பரிசீலனை செய்து மின்சார கட்டண உயர்வையும் நிறுத்தி வைக்க வேண்டும் என்பதையும் இந்த கூட்டத்தினராக நான் தெரிவித்துக்கிறேன். தமிழ்நாடு மின்சார வாரியம் தான் சொந்தமாக செய்யக்கூடிய மின் உற்பத்தியில் செலவு மீட்டு ஒரு யூனிட்டுக்கு 3.40 ரூபாய் தான் வருதுன்றாங்க. ஆனால் 12 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு மின்சாரம் கொடுத்து வெளியார்கிட்ட வாங்குறதுனால தான் நஷ்டம். ஆனால் மின் உற்பத்திக்கு எந்த திட்டமும் அரசு வந்து போடவே இல்லை. ஒரு யூனிட் மின்சார உற்பத்தி கூட இது செய்கிறதுக்கு அரசுக்கு திட்டமிடலை. உடனடியாக மின் உற்பத்தி திட்டங்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட திட்டங்களை ஆய்வு செய்து உடனடியாக மின் உற்பத்தி செய்வதற்கான திட்டத்தை மாநில அரசும் மின்சார வாரியமும் இணைந்து செய்து மின்சார வாரியத்தின் செலவினத்தை குறைத்து உயர்ந்த மின்கட்டணத்தை தள்ளுபடி செய்ய வேண்டும். தனியாக அதாவது அதானியை வந்து வடநாட்டு தொழிலதிபர் மிகப்பெரிய மோடிக்கு வேண்டியவர் மத்திய அரசுக்கு அப்படின்னு பேசுகிற தமிழக அரசாங்கம் அதானியை தமிழகத்துக்கு உள்ளே கொண்டு வந்து 5,400 கோடி மூலதனத்தில் மின் உற்பத்தி திட்டத்தை துவக்குகிறேன் என்று அவர் சொல்கிறார் என்பதை பத்திரிகை செய்தியாக வந்தது. அப்படி பார்க்கிற பொழுது அதானி 5,400 கோடி திட்டமிட்டு இங்கே அந்த மின் உற்பத்தி நிலையத்தை அமைத்தால் அதன் மூலம் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய வரிப்பணத்தை அதானி உறிஞ்சி வட மாநிலத்துக்கோ அல்ல வெளிநாட்டுக்கோ எடுத்து போய் மூலதனமாக செய்வார். ஆகவே தமிழகம் மிக பெரிய அளவில் சுரண்டப்படும் என்பதையும் அந்த அதற்கான கண்டனத்தையும் நிறுவனந்த செயற்குழு தெரிவித்துக் கொள்கிறது.